வெல்கம் டு என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்ட் சேனல். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது வந்து மெட்ரோ மாலை பட ரிவ்யூ. இதை வந்து எழுதி இயக்குனது கரண் காவேரி அண்ட் ஷோபன். இது வந்து ஒரு ட்ராமா ரொமான்ஸ் படம். டியூரேஷன் வந்து 98 நிமிஷம். ரிலீஸ் ஆச்சு வந்து 20 நவம்பர் 2019. பட காஸ்டிங்கை பார்த்தோம்னா சதீஷ் வந்து பட ஹீரோவாக நடிச்சிருக்காரு, புனிதா சண்முகம் நித்யாவாக பட ஹீரோயின் நடிச்சிருக்காங்க, ஹரிஷ்மா வந்து ஜஸ்மின் வாசுதேவன் நடிச்சிருக்காங்க, குமணவண்ணன் வந்து பாபுவாக நடிச்சிருக்காரு, கணேஷ் டேஷியா வந்து நித்யாவோட ஃப்ரெண்டாக நடிச்சிருக்காங்க. ஸோ பட கதைக்கு போகிற மாதிரி பார்த்தோம்னா இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மலேசியாலாம் எடுத்திருக்காங்க. மலேசியா வந்து நிறைய இடங்களையும் அந்த பியூட்டியும் வந்து வடிவா டைரக்டர் காட்டியிருக்காரு அவங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே. ஸோ பட கதையை பார்த்தோம்னா கோலாலம்பூரில் எல்லாராலையும் ரிஜெக்ட் ஆகப்பட்டு தன்னை வாழ்க்கையில் தனிமையாக இருக்கிற ஹீரோவுக்கும் தன்னை வெட்டிங் ஆகி தன்னை லைஃப் சந்தோஷம் இல்லாமல் இருக்க ஹீரோயினுக்கு வடிவில் உருவாரோ ரிலேஷன்ஷிப்பு தான் மெயினாக இந்த படத்தில் காட்டுறாங்க. ஸோ இந்த படம் வந்து சாப்டர் சாப்டராக தான் போவோம். முதல் சாப்டரில் வந்து ஹீரோ அந்த லைஃப்பும் அவர்கிட்ட கவலையான பார்த்தும் என்னென்ன நடக்குதுன்றதையும், ரெண்டாவது சாப்டரில் வந்து ஹீரோயின்றது அந்த வெட்டிங் லைஃப்பும் அவருக்கு அதில் ஹாப்பியெல்லாம் இருக்கிறதையும் அவங்க எடுக்கிற முடிவுகளையும் காட்டுவாங்க. அதுக்கு அடுத்த சாப்டர்ஸில் அவங்களுக்கு டெலிவரிக்காக மீட்டிங் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் மிச்ச கதை போவோம். ஸோ அதில் வந்து அவங்க மீட் பண்ணுறதும் அவங்களுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சமாக ரிலேஷன்ஷிப் உருவாகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளோஸ் ஆன பிறகு அவங்களோட பர்சனல் ஒப்பீனியன், ஃபேஷன், ரிலிஜன், லைஃப் எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண வழிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இடையில வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அஃபியர் உருவாக தொடங்கும். ஸோ படத்தின் மிச்ச கதை வந்து எப்படி அவங்கள அந்த ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த ரிலேஷன்ஷிப் தப்பாக போதா இல்லையா, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி எண்டிங்கில் முடியுது என்றதை தான் படத்தின் மிச்ச கதை. ஸோ ஓவரால் வந்து ஒரு வித்தியாசமான லவ் ஸ்டோரியை கண்முன்னால் டைரக்டர் எங்களுக்கு காட்டியிருக்காரு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது பார்க்க. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து எந்த சேனலில் மட்டப்பட்ட ரிவ்யூஸ்னால் லிங்க்ஸும் போட்டிருக்கேன், ஃப்ரீ டைம் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து எந்த சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் குயிக்காக கிடைக்கும். ஸோ இன்னொரு பட ரிவ்யூவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.